அம்மா இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா? இன்னைக்கும் தூர்தர்ஷனுக்கு போய் வழக்கம் போல கையெழுத்து போட்டு வந்தாச்சு. அம்மா இன்னைக்கு வீட்ல என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்க? அம்மாவை பேட்டி எடுக்க போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்டா அப்படி எல்லாம் ரீல் விடுற? டேய், எப்பெல்லாம் எங்க வீட்டுல எனக்கு கொஞ்சம் மரியாதை குறையற மாதிரி இருக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெகா சைஸ் பொய்ய சொல்லி என் இமேஜ பூஸ்ட் பண்ணிக்குவேன். சார், நீங்களே தூர்தர்ஷன்ல டேபிளுக்கு டேபிள் ஃபைல் எடுக்கிறவங்க, நீங்க எப்படி சார் அம்மாவை பேட்டி எடுக்க முடியும்? இது உனக்கே ஓரம் இல்லையாடா. அடேய், மும்பை எக்ஸ்பிரஸ் தாடிக்காரா, ஏன் ஐடியா புரியாத அந்நியனா இருக்கியாடா? இந்த சச்சின் கையில பேட்டை எடுத்துட்டாலே சந்திரமுகி மாதிரி சென்சேஷன் தான்டா. எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. காலையில 11 மணிக்கு ஜெயா டிவில என்ன வருது? சட்டசபா நிகழ்ச்சி. அதுல யார் வராங்க? அம்மா வராங்க. வர்றாங்கல்ல, அதை வச்சு என் பிளேய பாரு. ஏம்பா போன் வருதுப்பா, அப்புறம் வர சொல்லா. கிளம்பு. இங்க வருதுப்பா. இந்த போனா யாரு? ஏய், நீ ஒய்ஃப்டா? எங்க இருக்கீங்க? தலைமைச் செயலகத்துல இருந்து தான் பேசுறேன். சார், என் ஒய்ஃபோட பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைப்ரைட்டரை ஸ்டாப் பண்றீங்களா? தேங்க்யூ. சொல்றா, அம்மா வந்துட்டாங்களா? அம்மா கார் வாசல் வரைக்கும் வந்துருச்சு, கதவை திறந்துக்கிட்டு அம்மாவே உள்ள வந்துட்டாங்க. அம்மா வணக்கம்மா. அம்மாவை காக்க வைக்க முடியாது, நீ போனை வச்சிரு. நீங்க கேள்வி கேட்டு அம்மா பதில் சொல்றத நான் கேட்கணுங்க. ஒன்னு செய்யறேன், போனை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே அம்மாவை பேட்டி எடுக்கிறேன், நீ அப்படியே நைஸா ஒட்டு கேட்டுக்கோ. ஓகேயா? அசிஸ்டன்ட் போனை படி. அம்மா, விவசாயிகளுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவிக்க போறீங்கம்மா? இந்த சூழ்நிலையில் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது நான் தற்போது முடிவெடுத்துள்ளேன். அம்மா, மெட்ராஸ்ல டிராபிக் ரொம்ப ஓவரா இருக்குது, இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதாமா? மெட்ரோ ரயில் இயக்கத்தை சென்னையில் செயல்படுத்த நான் தற்போது முடிவெடுத்துள்ளேன். என்ன மேஜ தட்டுற சத்தம் கேக்குது? அது இவ்வளவு வித்தியாசமான கேள்விகளை நான் கேக்குறதுனால தொண்டர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அடப்பாவி செல்லம், கேட்டில்ல பேட்டி முடிஞ்சு போச்சு, லஞ்ச் இங்கதான் சாப்பிட்டு போகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க அம்மா. அம்மா கூட சாப்பிட போறீங்களா? ஒரு நிமிஷம் எங்க அப்பா பேசணுமா? மாப்பிள்ள, இந்த செயின் அடகு வச்சு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துடுறேன், டவுரி கணக்கில் வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் இருக்க. யாராவது ஓ பன்னீர்செல்வம் சாரா, என்ன விஷயமா? அமைச்சர் பொன்னையன் சார் என்னை இம்மிடியேட்டாக பார்க்க சொன்னாரா? ஒன்று செய்கிறேன், நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்துடுறேன்னு சொல்லிடுங்க. மாமா ட்ரபிள் கொடுக்காதீங்க, பிஸியாக இருக்கேன். ஐயா வச்சிட்றேன். அந்த 15-20 ஆக்க முடியுமானு பாருங்க. அமைச்சர் ஜெயக்குமாரா, இப்படியே ஃப்ராட் தரம் பண்ணிட்டு இருந்தா எங்கே போய் முடியுமா? எனக்கு விஜயகுமார் வணக்கம். வேணும்டா. உங்க எல்லாருக்கும் பிரேம் குமார். ஐயோ, இந்த ஷாக்கு போதும்டா, விளையாடாமலே ஜெயிப்பண்டா. பாம்பே புனே பெங்களூர்னு ஒரு ட்ரிப் அடிச்சு நிறைய கிளையன்ஸ் கிட்ட உங்க ப்ராஜெக்ட் பத்தி பேசின பாஸ்கர், அதுல மிஸ்டர் தினேஷ் தான் பெஸ்ட் சாய்ஸ். உங்க ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப சூட்டபிளா இருப்பார். Thank you so much மதன். பாண்டிச்சேரி இங்க இருந்து எவ்வளவு தூரம் மதன்? Just 1.5 hours drive. மதன் சொல்ல மறந்துட்டேன், வசந்தா மேடம் கூட இந்த ரூட்ல தான் எங்கயோ உத்தண்டி கிட்ட லேண்ட் இருக்கறதா சொன்னாங்க. அத வேணா என் ஃபேக்டரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. Hey, that's a very nice gesture. பாத்து பாத்து பாத்து. மழையும் இல்ல பெரிய வெயிலும் இல்ல, அந்த பொண்ணு மட்டும் என் முட்டாள் மாதிரி கொடை பிடிச்சு பஸ் ஸ்டாண்ட் விட்டு தள்ளி நிக்குது. அவ முட்டாள் இல்ல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணல, லவர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சும்மா அடிச்சு விடாத மதன். தோ வந்துட்டாரு பாரு ஹீரோ. இப்போ அவ ஹெல்மெட் அவ தலைக்கு மாறப்போகுது, அதுக்கப்புறம் பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ரொமான்ஸ் தான். ஏய், எப்படி மதன் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? ஒருத்தரை பார்த்ததுமே சில விஷயங்களை ஜட்ஜ் பண்ணிடலாம் பாஸ்கர். இப்ப நான் கூட ஜட்ஜ் பண்ணுவேன். பின்னாடி ஒரு சும்மா வருதுல்ல, அது இப்ப ரைட்ல திரும்ப போது பாரு. பாஸ்கா, ஆல் ரைட். என்ன ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை. யார் அவங்க? வெல், லாஸ்ட் வீக் ஒரு பிஸ்னஸ் டீல், யார் பக்கம் நியாயம் இருந்ததோ அவங்கள நான் சப்போர்ட் பண்ணேன், நஷ்டப்பட்டவன் என்னை அடிக்க ஆரங்கள அனுப்பியிருக்கேன். தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன்.
மதன் உங்களை பத்தி எக்ஸலன்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஐ எம் வில்லிங் டு டேக் த ரிஸ்க். உங்க ப்ராஜெக்ட் பிஹெச்டிக்கு அப்ரூவ் ஆயிடுதுன்னு மதன் சொன்னாரு. அப்படின்னா ப்ராஜெக்டோட ரைட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி கிட்ட தான் இருக்கும் இல்லையா? நோ 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 நோ, அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். டோட்டல் ரைட்ஸ் பாஸ்கர் கிட்ட தான் இருக்கு. ஓ, பேட்டன் கூட அப்ளை பண்ணிட்டாரு. அவரோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஃபேக்டரி லெவலுக்கு வரணும்னா பாஸ்கரால மட்டும்தான் முடியும். அவர் கைடே சொல்லிட்டாங்க. தேங்க் யூ. ஸ்மோக்? நோ ஐ டோன்ட். யூ? நோ சார், தேங்க் யூ. குட் ஹேவ் இட். ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். எங்கள் மெத்தட் படி ஒரு கேன் ப்ரொடியூஸ் பண்ணால் 10 ரூபா லாபம் கிடைக்கிறது. ஆனால் உங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணால் 20 ரூபா லாபம் கிடைக்கிறது. 20 ரூபீஸ் மாதம். இது பாருங்கள், உங்கள் ப்ராஜெக்டை நான் எடுத்து நடத்துகிறேன். உங்களை கம்பெனி எம்டி ஆக்குறேன். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன், ப்ளஸ் பர்க்ஸ். கம்பெனி வீடு, ஏசி கார். அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கேளுங்க. இல்லை இல்லை இல்லை, ஐ கேன் கன்சிடர் இட். இது பாருங்கள், வி கேன் மேக் அன் எக்ஸலன்ட் டீம். சார், இது கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் தான் இலவசமாக மக்களுக்கு போய் சேரும், தண்ணி பிரச்சனையும் தீரும். மாடல் பிளான் நடத்தி காட்டினதான் கவர்மெண்ட் என்ன நம்மோ. பிளான்ட் வைக்க நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா 2 வருஷத்தில் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நான் என்ன மதர் தெரிசாவா? ஐ எம் எ பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் பாஸ்கர். நான் 1 ரூபா போட்டு 2 ரூபா எடுக்கிறவன். கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைலாம் நான் செஞ்சிட்ருக்க முடியாது. பேசாமல் உங்களோட ப்ராஜெக்ட் ரைட்ஸ்லாம் என் பேரில் டோட்டலாக மாற்றி கொடுத்துருங்க. 30 லேக்ஸ் தரேன், சிங்கிள் பேமெண்ட். 40 லேக்ஸ்? இல்லை சார், கொடுத்தா இது கவர்மெண்ட்டுக்கு இலவசமாக கொடுப்பேன். பணத்துக்காக விலை வச்சு விற்க நான் தயாரில்லை. ஐம் சாரி, இது மக்களுக்கு போய் சேரணும். மிஸ்டர் வி பாஸ்கர், டாக்டரேட் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், குவாண்டம் ரோபோட் அனிமேஷன். தினேஷ் மாதிரி அவ்வளவு பணம் ஒன் ஸ்ட்ரோக்ல புரட்ட முடியாது. இருந்தாலும் 10-10 லட்சமா தரேன். Actually, first 10 lakhs, என்னால் உடனே ready பண்ண முடியும். What do you say? Really? கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Hey, come on, man. அந்த ரவுடிஸ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? One condition. பக்கா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். Okay, if you insist. நாளைக்கே பணத்தை வாங்கிக்கலாம். ரெண்டு பேரும் ஆஃபீஸுக்கு வந்துருங்க. I appreciate your gesture, Madan. Don't mention it. Tommy girl? What? நீங்கள் போட்டிருக்கிற பெர்ஃப்யூம். Hey, கெட்ட பையன். பொம்பளைங்க சென்டர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. சென்சிட்டிவ் அண்ட் நாட்டி நோஸ். இந்த பக்கம். ஹாய் மதன். ஹாய் அர்ச்சனா. ஹாய் பாஸ்கர். ஹலோ மதன். சிரான் சிரான். ஹே, இந்த கிளாக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யூ லைக் இட்? நோ 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 நோ. புடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். சோ ஐ டோன்ட் லைக் இட். வெல் பாஸ்கா, as you wished, here is the agreement. நீங்க சொன்னபடி 2 காப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. தேங்க் யூ. இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல எங்க வாங்கணும் மதன்? இது போலீஸ் காரங்க கிட்ட இருந்து வாங்கின போலி பத்திரம் இல்லமா. தே ஆர் ஜெனூயின் பேப்பர்ஸ். நைஸ் ஒன் மதன். 24 மாசம் தான் டைம் கேட்டிருந்தோம். இட்ஸ் ஆல் ரைட் மேன், யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். நீங்க 60 மாசத்துல திருப்பி கொடுத்தா போதும். தேங்க்ஸ் மதன். அவ்வளவு நாள் தேவைப்படாது. கண்டிப்பா அதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணிடுவேன். Well, I have already signed the agreement. பாஸ்கர், இந்த ஃபேக்டரி விஷயமா கவர்மெண்ட்ல ஏதாவது பெர்மிஷன் சாங்ஷன் தேவைப்பட்டா சொல்லுங்க. I know a couple of people there. Thanks மதன். அநேகமா அதுக்கெல்லாம் அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்களுக்காக நீ நிறைய வேலை செஞ்சிருக்க. பாண்டிச்சேரி, பெங்களூர்னு ட்ரிப் அடிச்ச, ஹோட்டல் செலவு, போன் செலவு, இதுக்கெல்லாம் எவ்வளவு தரணும்? நான் இப்ப கேட்டேனா? Don't insult me அர்ச்சனா. நோ நோ மதன், எங்களுக்காக தானே செலவு பண்ணீங்க, எவ்வளவுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க பாஸ்கர். After all, you saved my life. ஹா, இது ஒன்று சொல்லிடுவீங்களே. உங்க காபி. மதன், நீங்க பண்ணியிருக்க இந்த ஹெல்ப்ப நாங்க மறக்கவே மாட்டோம். Come on man, don't waste such formal words on me. Okay மதன், நாங்க வரோம். Okay, all the best. உங்க மாடல் பிளான். Thanks. Yeah. Bye. Bye மதன். Bye அர்ச்சனா. வாங்க மேடம். வாங்க சார். Thanks. சார், வைத்தி சார் கிட்ட ஒரு அப்பாயின்மென்ட் இருக்கு. Oh, yeah. Thanks for reminding me.
குட் மார்னிங் மேம். வைத்திய சார் இருக்காரா? அவர் வீட்டில் இல்லை. மேடம், சார் வரேன்னு சொல்லியிருந்தாரு, வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. யா, அஃப்கோர்ஸ், அவர் பிஸியான ப்ரொடியூசர். பல கோடி ரூபா சம்பாதிச்சாரு, இப்போ நஷ்டப்பட்டு பல பேர்கிட்ட கடன் வாங்கி நானும் ஹெல்ப் பண்ணேன். இப்போ வெளியில் தலை காட்ட முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதான் நானே நேரில் வந்து பார்க்கலான்னு வந்தேன். அவர் இப்ப ஊர்ல இல்ல. சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய பணமாவது ரெடியா இருக்கா மேடம்? இங்க பாருங்க, தனியா இருக்க பொம்பளை கிட்ட இப்படி கலாட்டா பண்றது நல்லா இல்ல. முதல்ல உங்க நாயை கூப்பிட்டு வெளியில போங்க. ஐயோ, நாயின் சொல்லாதம்மா, சோல்ஜர். வைத்திய சார் இருக்காரான்னு தேடிட்டு இருக்கு. நான் தான் அவர் இல்லன்னு சொல்றல, தயவு செஞ்சு இப்ப போயிடுங்க, அவர் இருக்கும்போது வாங்க. ஹேய், ஐயோ, ஏய், சி சி சி, என்ன அசிங்கம் பண்ற? என்ன தயானி? சாரி சார், ரொம்ப அர்ஜென்ட். தனியாக இருக்கிற லேடிஸ்னு வேற சொல்கிறாங்க. ஹால் வரைக்கும் வந்ததுக்கே டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க கிட்ட போய் பாத்ரூம் எங்கன்னு எப்படி சார் கேக்குறீங்க? டேய் ராஸ்கல், என்ன தைரியம் வந்த நடு வீட்டுல அசிங்கம் பண்ணுடா? கே கால் நடிச்சடா பருக்கி ராஸ்கல். ஏய் வைத்திய சார், உள்ள இருந்தீங்க. சோல்ஜரால கண்டுபிடிக்க முடியல, தயா இருந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டா. ஏய், இப்படி அக்கிரமம் பண்றீங்க? நானா? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு பாண்டிச்சேரி ரோட்ல ஆளை வச்சு அடிக்க பார்த்தது நீங்க தானே சார்? உங்ககிட்ட நான் வாங்குது 75 லட்சம், ஆனா திருப்பி கொடுத்து 95 லட்சம். இன்னும் கடன் பாக்கி அப்படியே இருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? சார் சொல்றது கரெக்டா? அதெல்லாம் இல்ல சார், அவர் கொடுத்த பணம் வட்டிக்கே பத்தல. ஏய், என்ன விளையாடுறீங்களா? தயா, சாரோட விளையாட நம்ம வந்திருக்கோம். இல்ல சார். ஐயோ, என்னங்க பாவி, என்னங்க? தயா கூட்டிட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் பணத்தை செட்டில் பண்ணிடுங்க வைத்திய சார். அப்புறம் என்னை அடிக்கிறதுக்கு இந்த குண்டா சனப்புற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, நாங்க போலீஸ்க்கு போனா என்ன நடக்கும் தெரியுமா? போலீஸுக்கு போனா நான் சமாளிச்சிடுவேன், ஆனா உங்களோட பலான பலான போட்டோஸ் எல்லாம் வெளியில விட்டா பத்திரிகைக்காரங்களையும் போலீஸ்காரங்களையும் நீங்க சமாளிப்பீங்களா வைத்தி சார்? லாஸ்ட் சான்ஸ், இன்னொரு வாரத்துக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணிடுங்க. இப்படி அநியாயம் பண்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? இதெல்லாம் என்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மேடம்.